சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா இந்த வருடம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசால் வந்து ஒரு அரசு விழாவே கொண்டாடப்படும் போது ஒவ்வொரு துறையினரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுகிறார்கள். இதில் வந்து சினிமா துறை, ஏன்னா சினிமா துறையிலேருந்து வந்ததுனால வந்து அந்த சினிமா துறை சார்பாக வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து கடந்த மாதம் 24ஆம் தேதி கொண்டாட முடிவு செய்யப்பட்டிருந்தது. மிக்ஜாம் புயல் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாளை வந்து மாற்றி வைக்கிறாங்க. இப்போ வந்து 1 ஜனவரி 6ஆம் தேதி வைக்கிறாங்க. அப்படி வைக்கப்படும் போது முதல்ல அவங்க முடிவு செய்யப்பட்ட இடம் வந்து சேப்பாக்கம். பின்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த மாற்றி வச்சு ரேஸ்கோஸ் மைதானத்தில் வைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட திரை பிரபலங்கள் கலந்து கொள்வார்கள், பிறமொழி பிரபலங்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி இருந்துப்படும்போது பெரிதாக மக்கள்கிட்ட வரவேற்பு இல்லை. ஏன்னா திரை பிரபலங்கள் கலந்து கொள்ளனால வந்து பெரிய அளவில் வந்து ரசிகர்கள் கூட்டம் இந்த மாதிரிலாம் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்தளவுக்கு பெரிய எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு இல்லை. பிறமொழி கலைஞர்களும் பெரிதாக கலந்து கொள்ளவில்லை. பெப்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்களோட குடும்பத்தினர் அவரும் அந்த குடும்பத்தினர் மட்டுமே கலந்து கொண்டால் கூட அந்த கூட்டம் பெரிய லெவலில் இது சக்ஸஸ் ஆகிருக்கும். பட் அப்படியும் ஒன்றும் பெரிய லெவலில் ஏற்படலை. இதை பார்க்கப்படும் போது பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பெரிதாக கலைஞருக்கு மக்களிடம் வரவேற்பு இல்லை. எவ்வளோ பெரிய சினிமா பிரபலங்கள் பேசினாலும் கலைஞருக்கு உண்டான மவுசு குறைகின்றது அப்படித்தான் சொல்கிறாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் பேசும்போது ஒரு புகைப்படம் வந்து சமூக வலைத்தளம் பரபரப்பாக வந்தது. பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது பின்னாடி காலை இருக்கைகள் நிறையா இருக்குது. ஒரு பெரிய திரையுலக ஜாம்பாவான சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் பேசும்போது கூட அந்த இருக்கைகள் காலியாக இருக்குதுன்னா இதில் இருந்து அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துகிறது, திமுகவுக்கு உண்டான வரவேற்பு குறைகிறதோ இல்லை கலைஞருக்கு உண்டான மோசு குறைகிறதோ என்ற அச்சம் வருகிறது. நெட்டிசலமை தொடர்பாக வந்து கேள்வி பண்ணுகிறார்கள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? உலகத்தில் வந்து பலவிதமான தலைவர்களை இந்த உலகம் அப்படிங்கிறது பார்த்துருக்கிறது. காவிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம், வரலாற்று தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம், அதற்கடுத்ததாக உள்ள அரசியல் தலைவர்கள், இப்படி பலவிதமான தலைவர்களை நம்ம வந்து இங்கே நேரத்தில் நம்ம உலகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அயோத்தியில் ராமருடைய ஆலயம் எழப்போகிறது. அதற்காக உலகமே அந்த ராமர் கோவிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. ராமன் அன்னைக்கு மிகப்பெரிய இந்தியாவை முழுவதும் அன்னைக்கு ராமனை ஆண்டான், ராம ராஜ்யம் என்று அன்று போற்றப்பட்டது. இன்றும் கூட உலகத்தில் உள்ள அனைத்து இந்துக்களும் இந்த ராமனுடைய ஆலயத்தைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே போல தான் மகாபாரதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா கிருஷ்ணனை மிகப்பெரிய தலைவராக கொண்டாடுகிறோம். இன்னும் வந்து கிருஷ்ணனை வந்து கிருஷ்ணன் சொன்ன மொழிகளும் சரி, அவருடைய கீதையினுடைய வரிகளும் சரி, எவ்வளவோ இடங்களில் இன்றைக்கும் அதை வந்து கொண்டாடுகிறோம், அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக நம்ம நாட்டில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொன்னால் சுதந்திர போராட்டத்திற்கான தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வீரவேலு நாச்சியார் போன்றவர்கள் நம்ம சொல்லலாம். இன்றும் அவர்களை மக்கள் நினைவு கூர்ந்து இந்த போராட்டத்தை நினைவு கூர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக சில அரசியல் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கூட இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய பெயர்கள்லாம் இருந்தது. பெரிய அதாவது அவங்களோட சில தான் எல்லா இடத்துலையுமே இருந்தது. யாரை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் லெனின், ஸ்டாலின், ஹிட்லர் போன்றோட சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அவங்க சிலைகளாக அவர்களாக அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வைத்து கொண்டு இருந்த கதைகள் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இவர்களுடைய ஆட்சி முடிவடைந்த பின், அதாவது இவங்களுடைய கருத்துக்கு இருந்த அந்த மவுசு குறைந்த பின், அவர்களுடைய அதிகாரம் வீழ்ந்த பின் என்னாச்சு அப்படின்னா அந்த மக்களே அந்த எந்த சிலையை வைத்து அந்த மக்கள் ஸ்டாலின், லெனின், ஹிட்லர் அப்படின்னு எல்லாம் கொண்டாடினாங்களோ அவர்களே அந்த சிலையை போட்டு உடைத்தர வரலாற்றையும் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ கருணாநிதி எப்படிப்பட்ட தலைவர் அப்படின்னா இந்த 2ஆம் கட்ட தலைவரோடு தான் நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் நல்லா பார்க்கணும், அவர் வந்து பதவியில் ஆட்சியில் எல்லாம் இருந்த பொழுது கருணாநிதியை எல்லாரும் எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்த்துருக்கோம். என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, முத்தமிழ் அறிஞர் கலைஞர். இப்போ கூட எல்லா இடத்துலையும் இவங்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அப்படின்னு தான் போடுறாங்க. அந்த 3 தமிழுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை என்பது வேறு, ஆனால் இவர்களுடைய தொண்டர்களை வைத்து கொண்டு இவர் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லி அவர் பெயரை குறிப்பிடுவதை பார்க்கலாம். இன்னும் சில இடத்துல வந்து வாழும் வள்ளுவர், இதெல்லாம் அவர்கள் தொண்டர்கள் அவருக்காக வைத்து பெயர்கள். அப்படியெல்லாம் இவரே வந்து சொல்லி ஒரு பக்கம் வைக்க சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்னை இப்படி புகழாதீர்கள் சொல்கிறக்கூடிய ஒரு நிலைப்பாடையும் நம்ம கருணாநிதியிடம் பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஹைப்பை அவர்களாகவே அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பெயர் பதவி அப்படின் இருக்கிறவர்கள் அந்த பதவியும் அந்த நிலையும் மாறினால் இந்த நிலை தான் ஏற்படும் என்பதற்கு கருணாநிதியின் மிகச்சிறந்த உதாரணம். இன்றைக்கி இந்த கட்சி சொல்கிறேன், இன்றைக்கி திமுக கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால ஏதோ வந்து இந்த திமுக 100 அப்படின்ற திரைவிழாவை, அதாவது இந்த திரைத்துறையினர்
வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டு பண்ணியிருக்கிறார்கள் என்று தான் தோன்றுகிறது. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ கருணாநிதி செத்து போனார், செத்து போய் கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் கூட யாரும் வந்து நாங்கள் கருணாநிதிக்கு, அதாவது திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது, யாரும் வந்து நாங்கள் வந்து கருணாநிதிக்கு செலவிக்க போகிறோம் அப்படின்னு யாரும் கிளம்பலை, இல்லை கருணாநிதிக்கு மணிமண்டபம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாரும் கிளம்பவில்லை என்று நான் சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட பெருசாக கருணாநிதி பேரில் நாங்கள் ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப காசை போட்டு ஏதாவது செய்தார்களா அப்படின்னு கேட்டால் பெரிய அளவில் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. நீங்கள் நல்லா பார்க்கலாம், எம்ஜிஆர் இறந்து போய் இன்னும் எவ்வளவோ நாளாச்சு, கருணாநிதிக்கு முன்னாடி எம்ஜிஆர் இறந்து போய் எவ்வளவோ நாட்கள் ஆன பிறகும் கூட இப்பொழுதும் கூட எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கென்று ஒரு கூட்டம் இன்றைக்கும் தனியாக வந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றுக்கும் கூட ஒரு அழியா புகழ் அவரை படைத்திருக்கிறார். ஆனால் கருணாநிதி இறந்து குறுகிய காலத்தில் யாருமே அவருக்கு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை சார்ந்தவர்களோ அந்த தொண்டர்களோ யாரும் முன்வந்ததாக தெரியலை. எங்கள் சொல்லப்போனால் குஷ்புவுக்கு கூட வந்து ஒரு ஆள் வந்து கோவில் கட்டியிருக்கான், ஆனால் கருணாநிதிக்கு யாரும் அப்படி எதுவும் பண்ணினதாக தெரியலை. அப்போ இவங்க உடனே ஆட்சிக்கு வந்த உடனே தான் இவர்களும் கூட கருணாநிதியை அரசியலுக்காக, அதற்காக எப்படியாவது கருணாநிதியை ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சதான் இவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லா இடத்துக்கும் இப்போ பாருங்கள், ஜல்லிக்கட்டு அந்த இதுக்கு கூட வந்து கருணாநிதி பெயரை வைக்கணும், எதை எடுத்தாலும் கருணாநிதி பெயர். பள்ளிக்கூடத்தில் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு தமிழ் மன்றங்கள் நடக்கின்றன, அந்த தமிழ் மன்றங்களில் இவர் பேர் எதுக்கு, இவருக்கும் அந்த தமிழ் மன்றங்களுக்கும் என்ன சம்மந்தம், ஆனால் அதில் வந்து இவருடைய பேரை கொண்டு வைக்கிறது, தமிழுக்கும் இவருக்குமே சம்மந்தம் இல்லையா, அப்போ இவர் எதுக்கு, இவர் பேர் எதுக்கு அங்கே வைக்கணும். அப்போ எல்லா இடத்துலையும் இவருடைய பேரை வைக்கணும், உடனே நாங்கள் மாவட்டந்தோறும் ஒரு சிலை வைப்போம், இப்படி எல்லாம் செய்தாலாவது கருணாநிதியை ஒரு பெரிய ஹைப்பில் கொண்டு வரலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாநாடு என்பது இதற்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம். நீங்கள் என்ன தான் ஹைப்பை கொண்டு வந்தாலும் என்ன இருக்கோ அதுதாண்டா இருக்கும் அப்படிங்கிறத காட்டும் விதமாக இந்த மாநாடு இருக்கிறதா நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாநாட்டிலேயே கூட வந்து இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்கள் பேசும் பொழுது கருணாநிதி தான் எம்ஜிஆர் சிவாஜி கணேசனை எல்லாம் வளர்த்து விட்டார்கள், அவர்களால் தான் வளர்ந்தார்கள் அப்படின்னு பேசினதாகவும், இதற்கு ஏற்கனவே சிவாஜி கணேசன் அந்த காலத்திலேயே பதில் சொல்லியிருக்காருங்கிற விஷயங்கள்லாம் இப்போ இந்த வெளியில் வந்து கொண்டிருக்கதை பார்க்குறோம். அதாவது என்ன ஒரு கொடுமை பாருங்கள், இப்போ கருணாநிதியை வந்து எப்படியாவது ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு பிரபல திரைத்துறையினரை கூட நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து எழுதுன்னு படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது என்ன ஆச்சு, அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்கிரிப்டுமே பொய்யாகி அது உங்களுக்கே ரிவர்ஸ் பேக் அடிக்குது, இதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ நல்லா பாருங்கள், இப்போ ஏற்கனவே சிவாஜி கணேசன் அந்த காலத்திலேயே வந்து இதை பற்றி ஒரு சர்ச்சை வரும்பொழுது சொல்கிறார், உங்களுடைய வசனங்களை நான் பேசுனதுனால தான் உங்களுக்கு பேர் வந்துச்சு, நீங்கள் வசனம் எழுதுனதுனாலேயே உங்களுடைய பேர் வெளில தெரிஞ்சிருக்க போகிறதில்லை, அதை நான் பேசி நடித்ததுனால தான் உங்களுக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே அவர் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அந்த காலகட்டத்தில் சினிமாவில் யார் இயக்குனர் கூட தெரியாது, தெரியாது, நடித்தவர்களோட பேர்கள் மட்டும்தான் பிரபலமாக தெரியும், பிரபலமாக தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த காலத்திலேயே சிவாஜி கணேசன் கருணாநிதிக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அதனால் என்னையும் எம்ஜிஆரையும் வளர்த்து விட்டது நீங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கருணாநிதிக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அதே போல் இன்றைக்கி வந்து இந்த திமுக கட்சி ஆட்சியில் இருக்குது, இன்றைக்கி கருணாநிதிங்கிற ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அது யாரால, அதெல்லாமே எம்ஜிஆருங்கிற ஒரு உருவம் இல்லாட்டா இவர் இல்லவே இல்லையே. ஆமாம், எம்ஜிஆர் இல்லாட்டா இன்றைக்கி உங்களோட கட்சியே கிடையாது இல்லையா, நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. அப்போ என்ன தான் நீங்கள் வந்து அதாவது இப்படியாவது இந்த கட்டமைப்பை மாற்றி பேச, அதுக்காக ரஜினிகாந்தியே கூட நீங்கள் பேச வைக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணினாலும் கூட அந்த முயற்சியும் உங்களுக்கு தோல்வியில் தான் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்த கட்சி வந்து ஒரு ஒரு கொடூரமான ஒரு நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், எப்படியாவது வந்து கருணாநிதியை புகழறதுக்கு ஒரு 10 பேராவது வரமாட்டாங்களா, அவங்கள வச்சு செய்கிற மாட்டோமா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கி இந்த கட்சி போயிருக்கக்கூடிய ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையை நம்ம இங்கே பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இன்றைக்கி வந்து எம்ஜிஆரும் ஒரு ஆளுமையாக இருந்தார், கருணாநிதியும் இருந்தார், ஆனால் இன்றைக்கும் கூட எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு கரிஷ்மா, அந்த ஒரு கிரேஸ், அது ஏன் இவருக்கு அவர் இடத்துல இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஏன்னா இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளணும், தான் மட்டுமே எல்லா இடத்துலையும் இருக்கணும், தன்னை மையப்படுத்தி தன்னுடைய பேர் வரணும், தன்னுடைய புகழ் பெறவணும் அப்படிங்கிறதுக்காக
எல்லாத்தையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை வைத்துக்கொண்டு, அதிகாரத்தில் இருந்ததை வைத்துக்கொண்டு மாற்றி அமைக்க முற்பட்டது. இதெல்லாம் தான் அதில் ஒரு சத்யசாய் பாபாவை இவர் ஒரு சமயம் சப்மிட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், சத்யசாய்பாபா அவர்கள் வந்து இந்த கிருஷ்ணா நதிநீர் ப்ராஜெக்டுக்காக நமக்கு வந்து நிதி கொடுக்கும் பொழுது அதை திறந்து வைக்கிற அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சத்யசாய்பாபாவிடம் போயிட்டு கூவத்தை கிளீன் பண்ணுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் அதற்கெல்லாம் பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் ஒரு கதை சொல்கிறார். ஒருவேளை அந்த கதை இவருக்கு சரியாக புரிஞ்சிருந்ததுன்னா இன்றைக்கி வந்து கருணாநிதிக்கு அப்படி ஒரு பேர் புகழ் இருந்திருக்கலாம். என்ன கதை சொல்கிறார்னா, ஒரு அலெக்சாண்டரை பற்றி ஒரு கதை சொல்கிறார். அலெக்சாண்டர் போரெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிந்து கடைசி காலத்தில் அவர் இறக்கும் பொழுது அவர் கூப்பிட்டு சொல்கிறாராம், நான் என்னை புதைக்கும் பொழுது என்னோடய ரெண்டு கையும் இப்படி நிமித்தி வைத்து, அதாவது மேலே வான்வெளியை பார்த்த மாதிரி விரித்து வைத்து புதையுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதுக்கு காரணம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வரும்பொழுது இங்கிருந்து எதையும் நான் கொண்டு வரவில்லை, அதனால் இங்கிருந்து நான் போகும்பொழுதும் எதையும் நான் எடுத்து செல்லவில்லை அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்காகத்தான் அப்படின்னு அவர் சொல்கிறதா அந்த சொல்லி அந்த கதையை வந்து அந்த இடத்துல அவர் சொன்னதாக இருக்குது. அப்போ அந்த கதையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ வரும்பொழுது எதையும் கொண்டு வரவில்லை, இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நீ வந்து உன்னால் முடிந்ததை இங்கே மண்ணிற்கு செய்து விட்டு போ. ஒருவேளை அவர் இந்த ஒரு பொது வாழ்விலேயே இருந்த கருணாநிதி இதை புரிந்து கொண்டு ஒருவேளை செயலாற்றி இருந்திருப்பார், ஆனால் இன்றைக்கி அவருக்கு இந்த பெயரும் புகழும் கிடைச்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீ நல்லா பாருங்கள், விஜயகாந்த் ஒரு நடிகராக இருந்தார், அவர் ஒரு பக்கம். அதற்கு அடுத்ததாக வந்து அவர் ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்தார், அவர் ஒரு மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராகவும் வந்தார், எல்லாமே இருக்குது. அதற்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட வந்து இடையில வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு கிட்ட அவருடைய ஸ்பீச்சையோ அவருடைய இதையோ மக்கள் பார்க்கவே இல்லை. ரெண்டாவது, அவர் மேலே வந்து ஏகப்பட்ட புகார்களை வந்து இவங்க எதிர்கட்சியில் இவங்க எல்லாம் டிஎம்கே ஒரு பக்கம் அதிமுக எல்லா கட்சிகளும் சேர்ந்து அவர் மேலே வந்து அவரை காயப்படுத்தினார்கள். அவர் குடிகாரனார், அவர் போதையில் எல்லாத்தையும் அடிப்பவர், பத்திரிகைக்காரன் அடிப்பவர், இந்த மாதிரி பல விதமான வதந்திகள், அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுகள், அந்த மாதிரியான அவருடைய பேருக்கு களங்கம் விளைக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவ்வளவு இருந்தும் கூட இத்தனை வருடங்களுக்கு பிறகு அந்த விஜயகாந்த் அவர்கள் இறந்த உடனே விஜயகாந்தை காண்பதற்கு எத்தனை கூட்டங்கள் இன்னைக்கு சென்றார்கள் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பிரபலங்கள் போனாங்க, எவ்வளோ முடிந்தும் கூட இன்னும் கூட அவர் சமாதிக்கு எத்தனை பேர் சென்று அங்கே பார்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் ஒரு தலைவனுக்கான ஒரு அழகு, இது இயற்கையாவது வரணும். நீங்கள் வந்து இப்போ என்ன இவங்க நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது கருணாநிதியை ஒரு டெமிகாட் அளவுக்கு கொண்டு வந்து ஒரு பிம்பமாக்கி வைக்கணும். அது எப்போ இவங்களுடைய அதிகாரத்திலையும் இப்போ பதவியிலையும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அது இன்றைக்கி வந்து அட்டர் ஃபெயிலியராக இருக்குது இன்றைக்கி திமுகவிற்கு. இது வந்து திமுகவுக்கு இன்றைக்கி ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னால் உண்மைதான். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது வேறு. இன்றைக்கி திரைத்துறையினர் எல்லாம் வந்துவிட்டால் திரைத்துறையினருக்காக இந்த தமிழக மக்கள் எல்லாம் வந்து விடுவார்கள், ரசிகர்கள்லாம் வந்துடுவாங்க, அதனால் ஒரு பெரிய கூட்டத்தை காண்பிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அது இன்றைக்கி நடக்கலை. ஏன்னா எது உண்மையான பிம்பம் அப்படிங்கிறது இன்றைக்கி மக்களுக்கு இன்னொரு பக்கம் தெரிய தொடங்கியிருக்கிறது என்பதையும் பார்க்கணும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், தமிழகத்தில் வந்து எப்பொழுதுமே வந்து இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு நாள் கருணாநிதி அப்படிங்கக்கூடியவர் ஒரு ஆளுமையினால் வந்து தமிழகத்தில் அசைக்க முடியாத தலைவராக இல்லை. கருணாநிதி அளவுக்கு எதிர் சைடில் 100 பக்கம் ஆளுமையான ஒரு நபர் இல்லாததனுடைய காரணத்தினால அவர் ஆளுமை போல தெரியப்பட்டார். அதனால் இவங்க என்ன சொன்னாங்க, திராவிட சித்தாந்தம் வளர்ந்து விட்டது, திராவிடம் தான் எல்லாம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவர் இறந்து போன பொழுது இவர் இல்லாத இந்த ஒரு சூழ்நிலை, இந்த நிலையில் இப்போ அதற்கு பெரிய மவுசு இந்த மண்ணில் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அப்போ தமிழகத்தில் திராவிடத்திற்கும் தமிழகத்திற்கும் ஒரு சம்பந்தம் இல்லை என்பதையும் இதில் நம்ம பார்க்கலாம். இந்த நேரத்தில் நம்ம தர, அதாவது நம்ம ஹிந்து இப்போ ஹிந்து தேசிய அமைப்புகள்லாம் இருக்கிறார்கள், அந்த அமைப்புகளும் சரி, இல்லை பாஜக போன்ற அமைப்புகளும் கூட சரி, ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வந்து அசைக்க முடியாத ஒரு தலைவர் கருணாநிதி அப்படி என்பது கிடையாது. அது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம். எப்படி ஈவேராவை ஒரு கட்டமைக்கப்பட்டு ஒரு பிம்பமாக வைத்திருக்கிறார்களோ அதுவும் போல் இதுவும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம். இவரும் ஒரு சாதாரண ஒரு செல்லாக்காசு தலைவர் தான். இவரும் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம். அதனால்
இந்த இடத்துல வந்து நம்ம கருணாநிதி, ஈவேரா அப்படி என்றெல்லாம் வந்து சொல்லினாலோ இல்லை அந்த கருத்துக்களை எடுத்து நாம் வேகமாக பேசினாலோ இந்த மண்ணில் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காது என்று நினைப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த தமிழக மண் பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட சித்தாந்தத்தையோ இல்லை இந்த ஒரு கருணாநிதி என்கிற பிம்பத்தைக்கு பின்னாடியோ இல்லை. இந்த மண் மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். இவ்வளவு நாள் அவருக்கு கிடைத்த மரியாதை என்பது ஆட்சியினாலும் அது அவருடைய அதிகாரத்தினாலும் கிடைத்ததே தவிர அவருக்கு மேலே ஏற்பட்ட ஒரு ஆளுமையினாலோ ஒரு அவருக்கு மேலே ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பினாலோ இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சி மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது.